ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, கலியுகத்தில் நமது பிரச்சினைகள் அனைத்தும் எளிதாக தீர ஒரு உபாயம் உண்டு என்று சொன்னால் அதை உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், அந்த உபாயம் உங்கள் வீட்டிலேயே உங்கள் கைகளிலேயே உள்ளது. அது வேறு எதுவும் இல்லை, சாய் சத் சரித்திரம் புத்தகம்தான் அது. நமது பிரச்சினைகள் அனைத்தும் தீர சாய் சத் சரிதம் புத்தகத்தை தவிர வேறு எளிய வழி எதுவும் இல்லை. நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டுவது சாய் சத் சரித்திரம் புத்தகம் ஒன்று மட்டும்தான். இந்த கலியுகத்தில் சாய் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அது. சாய் சத் சரித்திரம் பயன்படுத்த 9 சிறந்த வழிகள். சாய்பாபாவின் பக்தர்கள் ஸ்ரீ சாய் சத் சரிதத்தினை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதில் உள்ள சிறந்த 9 வழிகளை இங்கே பார்க்கலாம். சாய் சத் சரித்திரம் புத்தகத்தில் அது என்ன மொழி புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனை ஒரு அழகான துணியினால் மடித்து பாபா புகைப்படம் அல்லது சிலை அருகே வீட்டில் என்ன வைத்து வழிபடுகிறோமோ அதன் முன்னர் வைத்து புனிதமாக கருதி வைத்து வழிபட வேண்டும். வீட்டிலோ அல்லது வேறு எங்கு இருந்தாலும் தினசரி இரவு எப்போதும் தூங்க செல்லும் முன் ஒவ்வொரு இரவும் சாய் சத் சரித புத்தகத்தின் ஒரு சில பக்கங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொரு பக்தரும் தூங்க செல்லும் முன் கடைசி சிந்தனையாக பாபாவின் உருவத்தினை மனதில் வைக்க முயற்சிக்க வேண்டும். ஏதேனும் சங்கடம் ஏற்படின் ஸ்ரீ சாய் சத் சரிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் ஒரு வாரம் தீவிரமாக வாசிக்க வேண்டும். முடிந்தவரை வாசிப்பு ஒரு வியாழக்கிழமை அல்லது வேறு சில சிறப்பு நாட்களில் தொடங்க வேண்டும். சிறப்பு நாட்கள் என்றால் ராமநவமி, தசரா, குரு பூர்ணிமா, ஜென்மாஷ்டமி, மகாசிவராத்திரி, நவராத்திரி முதலியன ஆகும். தொடர்ந்து படித்து முடித்த 7வது நாளில் உம்மால் முடிந்த ஒரு ஏழை அல்லது ஆதரவற்ற ஒருவருக்கு உணவளிக்க வேண்டும். ஏதாவது ஒரு கோவிலில் தனிமைப்படுத்தப்பட்ட மூலையில் அல்லது பாபா சிலை அல்லது புகைப்படம் ஓவியம் முன்னால் உட்கார்ந்து படிக்க வேண்டும். மற்ற மக்கள் இருந்தால் குழு வாசிப்பு முறையில் எப்போதும் அவற்றை படிக்கவும் ஊக்குவிக்க வேண்டும். எப்போதெல்லாம் அல்லது எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுகிறதோ அந்த கோவில்களில் விசேஷ நாட்களில் சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை தொடர்ந்து படிக்க வேண்டும். அங்கு வரும் பக்தர்களை ஒவ்வொருவராக ஒவ்வொரு பக்கத்தினை படிக்க செய்யலாம். நாம ஜெபம் செய்ய ஊக்குவிக்கலாம். கோவிலுக்கு வரும் குழந்தைகளை சாய் சத் சரித்திர புத்தகத்தை படிக்க வைக்க ஏற்பாடு செய்யலாம். ஸ்ரீ சாய் சத் சரிதத்தினை அடிப்படையாக வைத்து கேள்வி பதில் போட்டிகள் கோவில்களில் ஏற்பாடு செய்து நடத்தலாம். வயதானவர்கள், உடல் நலிவு அடைந்தவர்கள் மற்றும் முதுமையால் மரணத்தினை நெருங்குபவர்கள் அருகே அமர்ந்து பகவானின் சத் சரித்திரத்தினை வாசிக்க அவர்கள் அனைவருக்கும் மன அமைதி கிடைக்கும். ஸ்ரீ சாய் சத் சரித்திரம் புத்தகம் எளிய நியாயமான விலையில் பல மொழிகளிலும் ஷீரடியில் எளிதாக கிடைக்கும். எனவே ஷீரடி சென்று வரும் பக்தர்கள் இலவசமாக மக்கள் மத்தியில் விநியோகிக்க அவருடன் சில பிரதிகளை வாங்கி கொண்டு வர வேண்டும். மனவேதனை மற்றும் பிரச்சனைகளில் உள்ள ஒருவர் மன தூய்மையுடன் சாய் சத் சரித்திரத்தினை படிக்கும் போது அவரது பிரச்சனைகளுக்கு உண்டான பதில்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய மன ஆறுதலும் அவருக்கு கிடைக்கும். மேலும் அவருக்கு பாபா மேல் உள்ள நம்பிக்கை மேன்மேலும் வளரும். சாய் பகவான் சத் சரித்திரத்தினை எழுதிய ஹேமாட் பந்த் எப்படி சாய்பாபாவினால் ஈர்க்கப்பட்டு பாபாவின் அருளுக்கு பாத்திரமானாரோ அதே போன்று சாய் சத் சரித்திரம் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் பகவானின் தெய்வீக அனுபவம் கிடைக்கும் மற்றும் பகவானின் அனுகிரகத்திற்கும் அருளுக்கும் பாத்திரமாவோம். அனைவரும் பாராயணம் செய்து வாழ்வில் மேன்மை நிலையை அடைவோம். வேலை வாய்ப்பு, திருமணம்,
குழந்தை பேறு, சொந்த வீடு கட்டுதல் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் சாய்சத் சரித்திரம் ஒன்றே தீர்வு. நீங்கள் பாபாவை தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுங்கள். அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டு, பாபா என்னை மன்னித்து விடுங்கள், இனி உங்கள் வழிகாட்டுதலை மீறமாட்டேன் என கூறுங்கள். எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இருங்கள், இந்த மனமே உங்கள் சீரடியாக இருக்கட்டும் என வேண்டுங்கள். எப்போதும் சாயி நாம ஜபம் செய்து மனதை சக்தி மிகுந்த க்ஷேத்திரமாக மாற்றுங்கள். அவரை பற்றிய நினைவும் அவர் நாம தியானமும் உங்கள் மனதில் மீண்டும் அவரை உயிர்ப்பிழைக்க வைக்கும். இதை உடனடியாக செய்யுங்கள். எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுங்கள். இதை பாபா அதிகமாக விரும்பினார். யாரையும் குறை சொல்வதை அவர் பொறுத்து கொள்ளவில்லை. குறை கூறுவோருக்கும் புறம் பேசுவோருக்கும் அவர் தண்டனை தரவும் தயங்கியதில்லை. தம்பதியருக்குள்ளோ, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உள்ளோ, மாமியார் மருமகளுக்கு உள்ளோ, மற்றவர்களுடனோ பிணக்குகளை வளர்த்து கொள்ளாமல் கசப்புகளை நீக்கும் வழிகளை ஆலோசித்து செயல்படுத்துங்கள். அனைவரையும் நேசித்து அன்பு காட்டுங்கள். அதற்கு முன்னதாக ஒருவர் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். நட்புக்கு நீள்வது உங்கள் கரமாக இருக்கட்டும். இப்படி செய்து பொறுமையோடு அவருக்கு காத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும். அவரது தரிசனம் தடையின்றி கிடைக்கும். சாயியின் திருவடிகளை தொழுவோம். பாபாவின் தன்மைதான் இந்த உலகில் நம்மை காக்கும் சக்தி. ஆபத்து, துன்பம், பேரழிவின் போதும் பாபாவின் கரம்தான் ஒரே மீட்சி. இந்த உலகம் முழுவதுமே பாபாவின் உடைமை. எந்த ஒரு தனி உயிரும் சுதந்திரமானதல்ல. பாபா மட்டுமே தருபவர். நாம் அனைவரும் பெறுபவரே. என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள். உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும். கவலை வேண்டாம். கண்ணீரை துடை. கண்ணிமை போல் நான் உள்ளேன். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.